ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பட்டர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரொம்ப கொஞ்சமாக டர்மரிக் போட்டு வாஷ் பண்ணி சிக்கனை நான் வச்சுருக்கேன். அது கூட இப்போ நான் பெப்பர் ஆட் பண்ணுறேன் ஒரு ஸ்பூனு, அப்புறமா 2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். அகெயின் நான் 1 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணேன். ஏன்னா மஞ்சள் நான் ஃபஸ்ட் கொஞ்சமாக தான் போட்டேன், அதுக்காக திரும்பியும் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஏன் க்ரீன் கலரில் இருக்குன்னா, அது கூட நான் கொஞ்சம் கொரியாண்டர் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணேன், அதுக்குனால தான் அப்படி இருக்குது. இப்போ நான் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1/2 லெமனை நான் புழிஞ்சிருக்கிறேன். அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நான் கட் பண்ணி வச்சுருந்த 1 வெங்காயத்தை எடுத்து நான் போட்டிருக்கேன். அது கூட கட் பண்ண 2 தக்காளியை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூட கொஞ்சம் நான் சீரகம் சேர்த்துருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி வரணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக நான் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயும் முந்திரி பருப்பும் அதில் ஆட் பண்ணுறேன். இதுவும் நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி தான் வரணும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் பட்டர் சேர்க்குறேன். அதில் கொஞ்சமாக கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூட கொஞ்சம் பெரிய வெங்காயத்தையும் நான் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூட கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இதில் நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். இப்போ இதில் நம்ம வச்சுருந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இதில் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சிக்கன் பாயில் ஆகணும். பாயில் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சுருந்த 2 தக்காளியையும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணோம்ல, அதை இதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதில் சிக்கன் குழம்பு பொடி 3 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் இப்போ நம்ம 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூனு. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. Thank you.
அப்புறம் ஹாஃப் லெமனை புழிஞ்சுக்கோங்க. புழிஞ்சதுக்கப்புறம் மல்லியலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கோகனட் மில்கை இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கோகனட் மில்க்னா என்னென்னா, கட் பண்ண தேங்காவை மிக்ஸியில் போட்டு அரைச்சதுக்கப்புறமா அதை நம்ம வடிகட்டிட்டோம்னா அதுதான் கோகனட் மில்க். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு 10 minutes அது பாயில் ஆக விடணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிட்டு. இது மேலே வேணும்னா நம்ம பட்டர் போட்டுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.